வணக்கம் தமிழா. நீ வெற்றி அடைவதை உன்னை தவிர வேறு யாராலும் தடுக்க முடியாது. நம்முடைய தமிழ் ஐஎஸ் அகாடமியில டிஎன்பிசி குரூப் 4, குரூப் 2, குரூப் 3 போன்ற போட்டித் தேர்வுகள் கேட்கப்படும் கணித பகுதியில் முழு மதிப்பெண் பெறணும்னு சொல்லிட்டு 60 நாட்கள் இலவச பயிற்சி வழங்கிட்டு இருக்கும். அதுல இன்னைக்கு Day 49. இன்னைக்கு எந்த கொஸ்டின் பார்க்க போறோம்னா, 8/1/2022 அன்று நடந்த ஆர்கிடெக்சரல் அசிஸ்டன்ட் தேர்வு கேட்கப்பட்ட அசல் வினாக்களை தான் பார்க்க போறோம். ஸோ மொத்தம் 25 கொஸ்டின் இருக்கு. இந்த 25 கொஸ்டினும் பார்த்துக்கா, ஸோ ரொம்ப நார்மலாக ஈஸியாக ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். ஸோ ஒவ்வொரு கொஸ்டினும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. ஓகே, நிறைய பேர் வந்து பார்த்தா கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ ஓகே, நீங்கள் பார்க்குறது இல்லாமல் உங்கள் நண்பர்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. சிதுவரை நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்த்துக்கிட்டு நிறைய பேர் இருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட உள்ள பெல்ஸ்னும் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ரூபாய் 1600 ஆனது 5% ஆண்டு கூட்டு வட்டி வீதம் கொண்டு எத்தனை ஆண்டுகளில் 1852.20 ஆகும்? ஓகே, அப்ப கொடுக்கப்பட்ட தகவல் நமக்கு என்ன இருக்கு பார்க்கலாம். 1600 என்னது அசல் மதிப்பு. அப்ப அசல் வந்து எவ்வளவு? 1600. எவ்வளவு வட்டி? 5% வட்டி, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5%. ஓகே, எத்தனை ஆண்டுகளில்? அப்ப என்ன கேட்கிறாங்க, நம்பர் ஆஃப் இயர்ஸ் தான் கேட்கிறாங்க. ஓகே, 1852.20 என்னது மொத்த தொகை. அப்ப 1600 வந்து 1852.20 தான் மாறுது. எத்தனை ஆண்டுகள் கேட்கறாங்க? ஓகே, ஆண்டுகள் கேட்டாங்கன்னா நார்மல் என்ன பண்ணலாம், 5% கண்டுபிடிச்சே வாங்க. 1600 5% கண்டுபிடிச்சே வாங்க. எந்த ஆண்டுகள் வருதோ அந்த ஆண்டு தான் ஆன்சர் கரெக்ட். ஓகேலாம். ஓகே, இப்ப தற்போது எவ்வளவு இருக்கு? 1600 இருக்கு. ஓகே, என்ன கண்டுபிடிக்கணும்? 5% கண்டுபிடிக்கணும். ஓகே, 1600 5% வரும். ஒரு நம்ம பாயிண்ட் வச்சா 10%, அப்ப 160னா 10%, அப்ப 5% எவ்வளவு வரும்? 80. அப்ப கூட்டணும்னா 0861. அப்ப முதல் ஆண்டு முடிவு எவ்வளவு கிடைக்கும்? 1680. ஓகே, நான் என்ன பண்ணுவேன், 1852.20 வர வரைக்கும் நான் ட்ரை பண்ணிட்டே தான் இருப்பேன். ஓகே, இப்ப இதுல 5% எவ்வளவு வரும்? 10% 168. அப்ப 5% எவ்வளவு வரும்? 84. அப்ப 4 16, இங்க 1 7 1. அப்ப இரண்டாம் ஆண்டு முடிவு எவ்வளவு வருது? 1767. ஓகே, இப்ப திரும்ப என்ன பண்ணும், இதுல 5% கண்டுபிடிக்கும். இதுல 5% வரும், 10% 176. ஓகேங்களா? அப்ப 176.4. அப்ப 5% வரும், 88.2. ஓகேங்களா? அப்ப கூட்டணும்னா 2 12, இங்க 1 15, இங்க 1 8, இங்க 1. ஓகே, அப்ப எவ்வளவு வருது? 1852.20 வச்சுக்கலாம். அப்ப மூன்றாம் ஆண்டு முடிவில் அப்ப 1600 ஆனது 1852.20 மாறி எத்தனை ஆண்டுகள் ஆகுது? 3 ஆண்டுகள் ஆகுது. அப்ப நம்பர் ஆஃப் இயர்ஸ் எவ்வளோ? 3 ஆண்டுகள். ஆன்சர் ஆப்ஷன் லாஸ்ட். ஓகே, அப்ப கூற்று வட்டியை பொறுத்த அளவுக்கு கூட்டு வட்டி கேட்டாலும் இதே கான்செப்ட் தான், அதே மாதிரி மொத்த தொகை கேட்டாலும் இதே கான்செப்ட் தான், ஆண்டுகள் கேட்டாலும் இதே கான்செப்ட். நீங்க ட்ரை பண்ணாலே போதும், ஆன்சர் ஈஸியா வந்துடும். பட் இங்க ரொம்ப நமக்கு என்ன தெரியணும் பாத்தீங்கன்னா, சதவீதம் கண்டுபிடிக்க தெரியணும். சோ தெரிஞ்சிருந்தாலே போதும், ரொம்ப சிம்பிளா ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, சோ நம்ம ஃபார்முலா படி ஆன்சர் பண்ணலாம், சோ தவறு கிடையாது. ஃபார்முலா படி போகும்போது பாத்தீங்கன்னா, சில கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பெருக்கிறது அடிக்கிறது பாத்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். சோ அதனால இந்த மெத்தட் நம்ம யூஸ் பண்றோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், 666 கிராமுக்கு 6 கிலோகிராம் என்பதின் விகிதம் எனக்கு என்னாகும்? ஓகே, அப்ப என்ன கேட்கறாங்க, ரேஷியோ கேட்கறாங்க. இது கேவலம் 666 கிராம் இஸ்ட் 6 கிலோகிராம். ஓகே, அப்ப கிராம் கிலோகிராம் எனக்கு சமமாக இருந்தா என்ன பண்ணலாம், கம்பேர் பண்ணிடு. ஓகேவா? எப்பயுமே அலகுகள், அதாவது யூனிட் வந்து சமமாக இருந்தா தான் நம்ம கம்பேர் பண்ணும். அப்படி இல்லைன்னா சமப்படுத்திட்டு தான் நம்ம கம்பேர் பண்ணும். ஓகே, அப்ப கிராம் கிலோகிராம் எதை மாத்தலாம்? கிலோகிராம கிராமா மாத்தலாம். ஓகேவா? 1 கிலோகிராம் அப்படின்னா எவ்வளவு கிராம்? 1000 கிராம். ஓகேங்களா? அப்போ 1 கிலோகிராம் எவ்வளோ? 1000. அப்போ 6 கிலோகிராம் எவ்வளோ வரும்? 6000 கிராம். அப்ப 666 கிராம் இஸ்டு 6000 கிராம். ஓகேங்களா? அப்ப கிராம் கிராம் சமமா இருக்கு. இப்ப அடிங்க, 6 அடிச்சோம்னா 1 6 1 6 1 6 இஸ்டு இங்க 1 6 மீதி 3 0. அப்ப ஆன்சர் என்ன வரும்? 11:1000. சரி, 111:1000. ஓகேங்களா? அப்போ ஆன்சர் எது வரும்? ஆப்ஷன் லாஸ்ட், 111:1000 தான் ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட், அடுத்த எழுத்தை கண்டறிய RUXAD என்ன வரும்? ஓகே, அப்போ RUXAD என்ன வரும்? ஓகே, பாருங்க ஒண்ணுமே கிடையாது. ஸோ ஒவ்வொரு எழுத்துக்கான நம்பர்ஸை போட்டுடலாம். 6 நினைக்கல வரும்? 18.
க்யூனா 21, எக்ஸ்னா 24, ஏனா 1, டினா 4. ஓகே, இப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்க, 18லேருந்து 3 கூட்டம்னா 21, 21லேருந்து 3 கூட்டினா 24, 1லேருந்து 4, 3 கூட்டினா 4. ஸோ அதே மாதிரி ஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 சொல்லலாம், இல்லைன்னா 27 கூட சொல்லிக்கலாம். ஏன்னா இசட்னா 26, திரும்பி ஏ கண்டினியூ ஆகும், அப்போ ஏ வந்து நாங்கள் 27, அப்போ ஏ வந்து 1 இருக்கும், 27 இருக்கும். அப்போ 24 3 கூட்டினா 27 வருது. அப்போ 27 சொல்லலாம், 1 நம்ம சொல்லலாம். அப்போ என்ன ஆகுது, 3 தான் கூட்டிகிட்டே போகுது. அப்போ 4 3 கூட்டினா எனக்கு எவ்வளோ வரும், 7. அப்போ 7 எனக்கு என்ன வரும், ஜி. ஓகேவா, ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேங்களா, ரொம்ப சிம்பிள். ஸோ எழுத்துக்க நம்பர்ஸ் போட்டாலே போதும், ஆன்சர் ஈஸியாக வந்துடும். நெக்ஸ்ட்டு திரும்பவும் அடுத்த எண் கேட்டிருக்காங்க, 840, 168, 42, 14, 7 அடுத்த எனக்கு என்ன வரும். ஓகே, 840, 168, 42, 14, 7 டேஷ். ஓகே, சரி, உங்களுக்கு பெரிய நம்பர் சின்ன நம்பர் போக தெரியல அப்படின்னா சின்ன நம்பர் பெரிய நம்பருக்கு இப்படி வாங்க. ஓகே, 7 2 பெருக்குனா 14, 14 3 பெருக்குனா 42, 42 4 பெருக்குனா 168, 162 5 பெருக்குனா 840. ஓகே, அப்போ என்ன பாருங்க, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, 5 பெருக்குறோம், 4 பெருக்குறோம், 3 பெருக்குறோம், 2 பெருக்குறோம். ஸோ அப்போ என்ன பண்ணியிருப்பாங்க, அடுத்து இங்க ஏதோ ஒரு நம்பர் என்ன பண்ணா 1 பெருக்கியிருப்பாங்க. அப்ப எந்த நம்பரோட 1 பெருக்குனா 7 வரும். ஓகே, எந்த நம்பர் பெருக்குனா 7 வரும், 7 1 பெருக்குனா தான் 7 வரும். ஓகேவா, அப்ப ஆன்சர் என்ன வரும், 7. ஓகே, இதுல எப்படி சொல்லணும்னா, 840 5 வகுத்தா 168, 168 4 வகுத்தா 42, 42 3 வகுத்தா 14, 14 2 வகுத்தா 7. அப்ப 7 1 வகுக்கணும், எவ்வளவு வரும், 7. ஆன்சர்னது ஆப்ஷன் ஏ. ஸோ உங்களுக்கு எது கன்வீனியன்டா இருக்கும் அதுபடி கரெக்டா ட்ரை பண்ணுங்க, ஆன்சர் கரெக்டா வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு, ஏ என்பவர் ஒரு வேலையை 12 மணி நேரத்தில் முடிப்பார், பி மற்றும் சி அந்த வேலையை 3 மணி நேரத்திலும், ஏ மற்றும் சி அந்த வேலையை 6 மணி நேரத்திலும் செய்து முடிப்பார், அதே வேலையை பி தனியை எவ்வளவு மணி நேரத்தில் முடிப்பார். ஓகே, அப்போ பி மட்டும் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஓகே, அப்போ பி எங்க இருக்குன்னு பாருங்க, பி பிளஸ் சி. அப்போ பி பிளஸ் சி சேர்ந்ததுன்னா 3 மணி நேரத்தில் முடிக்கிறாங்க. அப்போ பி பிளஸ் சி இருந்துச்சுன்னா அப்போ என்ன பண்ணலாம், நான் சியை கழிச்சாலே போதும் எனக்கு பி கிடைச்சிடும், பட் சி எனக்கு கொடுத்துருக்காங்களா, கொடுக்கல. ஓகேவா, அப்போ நீங்கள் சி தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், பியை கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, அப்போ என்ன பண்ணணும், சியை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஓகே, சி எப்படி கண்டுபிடிக்கலாம் பாருங்கள், ஏ வந்து 12 மணி நேரம், ஏவும் சி எனக்கு எவ்வளோ, 6 மணி நேரம். ஓகேவா, அதாவது ஏவும் சியும் சேர்ந்து 6 மணி நேரம், ஏ மட்டும் எனக்கு எவ்வளோ, 12 மணி நேரம். ஓகே, இப்போ இதில் பாருங்கள், ஏ சி 6, ஏ மட்டும் 12. ஓகே, அப்போ இந்த ஏசியிலேருந்து ஏவை கழிச்சனா கிடைக்கும், சி கிடைக்குமா, அவ்வளோதான். இப்போ சியை கண்டுபிடிக்கலாம், எப்படி சியை கண்டுபிடிப்போம், ஸோ ஃபஸ்ட்டு கொடுக்க ரெண்டு நம்பரையும் பெருக்குங்க, 6 × 12 வகுத்தல். அடுத்து சி மட்டும் கேட்டால் என்ன பண்ணுவோம், கழிச்சு போடணும், நம்ம கழிச்ச எவ்வளோ வரும், 6. அப்போ 6 கேன்சல், அப்போ சி வந்து எனக்கு எவ்வளோ, 12. ஓகேவா, அப்போ சியோட மணியை கண்டுபிடிச்சாச்சு. அப்போ சி வந்து தனித்து வேலை தனித்து இருந்துச்சுன்னா 12 மணி நேரத்தில் முடிக்கும். ஓகே, அப்போ பிசி 3 மணி நேரம், சி மட்டும் எவ்வளோ, 12 மணி நேரம். இப்போ பி மட்டும் கண்டுபிடிக்கலாமா, அப்போ பிசிலேருந்து சியை தானே கழிக்கணும், ஆன்சர் வந்துடும். அப்போ அப்போ ரெண்டு நம்பரையும் பெருக்கலாமா, 3 × 12 வகுத்தல், அடுத்து ரெண்டையும் கழிச்சல் வரும், 9. ஓகே, இப்போ அடிங்க, 1 × 3 3 × 3 9, 1 × 3 4 × 3 12. அப்போ பி வந்து என்னது, 4 மணி நேரம் எனக்கு ஆகும். ஓகேவா, அப்போ ஆன்சர்னாது ஆப்ஷன் லாஸ்ட்டு. ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஒரு கொஸ்டின் தான், கஷ்டமே கிடையாது. ஓகேவா, ஸோ பி கேட்டாங்கன்னா பி எங்கே இருக்குது, பி பிளஸ் சியில் தான் இருக்குது. ஸோ இப்போ பிசிலேருந்து சியை கழிச்சா எனக்கு பி கிடைக்கும், பட் சி எனக்கு தெரியல. அப்போ சி என்ன பண்ணும், கண்டுபிடிக்கும். அப்போ ஏசிலேருந்து ஏவை கழிச்சா சி கிடைக்கும். ஸோ அந்த சி மதிப்பை எங்கே போட்டு பி மதிப்பை கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு, ஏ ஆனவர் பி என்பவரை காட்டிலும் வேலை செய்து 3 மடங்கு வேகமானவர், அவரால் அந்த வேலையை பி எடுத்துக்கொண்ட நேரத்தை விட 24 நாட்கள் குறைவாக எடுத்து முடிக்க முடிகிறது, இருவரும் சேர்ந்து அந்த வேலையை முடிக்க ஆகும் நேரத்தை காண்க. ஓகே, இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பல முறை ட்ரை பண்ணியாச்சு. ஸோ இதனால் இந்த முறை நம்ம ட்ரை பண்ணிடலாம், சேர்ந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஓகே பாருங்க, ஸோ இந்த மாதிரி மடங்குகள் கொடுத்தாங்கன்னா ஃபஸ்ட்டு விகிதம் கண்டுபிடிக்கணும். ஓகே, யாராக இருக்காங்க, ஏ இருக்காங்க, பி இருக்காங்க. ஓகேங்களா, ஏ இஸ்டு பி. இங்கே யார் திறமையானவங்களோ அவங்க மதிப்பு 1. ஓகே, அப்போ இங்கே யார் திறமையானவங்க, ஏ வந்து பி என்பவரை காட்டிலும் வேலை செய்வதில் 3 மடங்கு வேகமானவர், அப்போ ஏ தான் திறமையானவர். அப்போ யார் திறமையானவங்களோ மதிப்பு 1 ஹிஸ்ட்டு. அப்போ இந்த 3 மடங்கு யாருக்கு வரும், பிக்கு வரும், அவ்வளோதான். ஓகேவா, அப்போ திறமையான மதிப்பு 1,
அந்த மடங்கு வந்து இன்னொரு ஆளுக்கு வந்துருச்சு முடிஞ்சு. அப்போ 1:3 ஓகேவா. இப்ப என்ன க்வெஸ்சன் சொல்றாங்க, ஏ வந்து என்ன பண்றாரு, பி எடுத்துக்கொண்ட நேரத்தை விட 24 நாட்கள் குறைவாக எடுத்துக் கொள்வார். அப்ப என்ன மீனிங்னா வித்தியாசம் கொடுத்துருக்கான்னு அர்த்தம். என்ன கொடுத்துறாங்க, வித்தியாசம். அப்ப 1க்கு 3 வித்தியாசம் எவ்வளோ, 2. அப்ப அந்த 2 பங்கு தான் எவ்வளோ, 24 நாள். அப்ப 2 பங்கு 24 நாள், 1 பங்கு எவ்வளோ வரும், 12 நாள். ஓகேவா. அப்ப இந்த 1 பங்கு தூக்கி என்ன பண்ணா அப்ளை பண்ணுங்க. அப்ப ஏ வந்து 1 பங்கு தானே, அப்ப ஏ வந்து எவ்வளோ, 12 நாள். பி ஏ வந்து எவ்வளோ, 3 பங்கு. அப்ப 3 எவ்வளோ, 3 × 12 36 நாள். ஓகே. அப்ப ஏ வந்து ஒரு வேலையை 12 நாள் முடிப்பாரு, பி வந்து ஒரு வேலையை 36 நாள் முடிப்பாரு. நம்ம கொஸ்டின் என்ன கேட்டாங்க, இருவரும் சேர்ந்து அதாவது ஏ பிளஸ் பி கேட்கிறாங்க. அப்ப ஏ பிளஸ் பி எப்படி கண்டுபிடிப்போம், ஏவும் பியும் வேலை பெருக்கிட்டு கீழே கூட்டி போடுமா. அப்ப 12 × 36 / 2 கூட்டினா 48. 1 × 12 = 48. 1 × 4 = 9 × 36. அப்ப 9 நாள்ல முடிப்பாங்க. ஆன்சர் அது ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட், ரூபாய் 15,625 6 மாதங்களுக்கு 14% ஆண்டு வட்டி வீதத்தில் முதலீடு செய்தால் வட்டி காலாண்டுக்கு ஒரு முறை சேர்க்கப்பட்டால் கூட்டு வட்டியை காண்க. ஓகே, நல்லா பார்த்துக்கோங்க. 15,625 6 மாதங்களுக்கு தான் கூட்டு வட்டி கேட்குறாங்க. ஆனால் என்னது, வருஷத்துக்கு தான் 16%. ஓகேவா, வருஷத்துக்கு அதாவது 12 மாதத்துக்கு எவ்வளோ, 16%. நமக்கு என்ன சொல்கிறாங்க, காலாண்டு. காலாண்டு என்னது, 3 மாதத்துக்கு ஒரு தடவை. ஓகேவா. அப்ப 12 மாசத்துக்கு 16% அப்படின்னா 6 மாசத்துக்கு எவ்வளவு வரும், இதுல பாதி தான் எவ்வளவு வரும், 8. அப்ப காலாண்ட 3 மாசமா, அப்ப 8ல பாதி 4. அப்ப 4% நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா. அப்ப 3 அப்படின்னா காலாண்டுன்னு அர்த்தம், 6னா அரையாண்டு, 12னா 12 மாசம்னா ஒரு ஆண்டுன்னு சொல்லுவோம். ஓகே, அவ்வளவுதான். அப்ப காலாண்டு அப்ப 4% நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்ப அசல் மதிப்பு எவ்வளவு, 15,625. ஓகே, ஃபர்ஸ்ட் 3 மாதம் கண்டுபிடிப்போம். ஓகேவா, 4%. இதில் 15,625 4% எனக்கு எவ்வளோ வரும்னு பார்க்கணும். ஓகே, எப்படி கண்டுபிடிக்கலாம், சேப்பையும் போல தான், 2 × 12 = 1%. அப்போ 1% எவ்வளோ, 156.25. அப்போ 4 பிரிக்குங்க. அப்போ 20, 2, 8, 2 கூட்டினா 10, இங்கே 1. அப்போ 24 × 1 = 25, 2, 22 × 2 = 6 எவ்வளோ வருது, 625.00. அப்ப 625. ஓகே, இப்போ கூட்டினா 0, அடுத்து இங்கே வரும் 1, 5, இங்கே 12, இங்கே 1, 6, இங்கே ஒரு 1. ஓகே, இதனாவது 3 மாதம் முடிவில். ஓகேவா, அப்போ 4% 3 மாதம் முடிவில் தான் நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ நம்ம கேட்கப்பட்டது 6 மாதம். அப்போ திரும்ப என்ன பண்ணும், 4% கண்டுபிடிக்கணும். ஓகே, இதில் 4% வரும், 1% எனக்கு எவ்வளோ, 162.50. அப்போ 4% எவ்வளோ வரும், அப்போ 0, அப்போ 20, அப்போ இங்கே 2 போடுவோம். அப்போ 8×2 = 10, இங்கே 1, 25, இங்கே 2, 4, 6 எவ்வளோ வருது, 650. அப்போ கூட்டினா 0, 0, 9, 6, 1 சரி, இது என்னது, இன்னொரு 3 மாதம் கூட்டினா 6 மாதம் முடிவில். ஓகே, அப்போ எவ்வளோ வருது, 16,900 எனக்கு கிடைக்குது. இதனாவது மொத்த தொகை. ஸோ நம்ம கேட்கப்பட்டனது கூட்டு வட்டி. அப்போ கூட்டு வட்டி மட்டும் கேட்டாங்கன்னா மொத்த தொகையிலேருந்து அசலை கழிக்கணும். அப்போ மொத்த தொகை எனக்கு எவ்வளோ, 16,900 - அசல் எவ்வளோ, 15,625. ஓகேங்களா, இப்போ ரெண்டையுமே என்ன பண்ணணும், கழிக்கணும். ஸோ கழிச்சு பாருங்கள் எவ்வளோ வரும் பாருங்கள். ஸோ இப்படி கழிச்சும் போடலாம் இல்லை அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு 3 மாதம் 625 ரூபா வட்டி, அடுத்த ஒரு 3 மாதம் 650 ரூபா வட்டி, ரெண்டையும் கூட்டினால் வரும், 1,275. இப்படியும் கண்டுபிடிக்கலாம் இல்லை மொத்தமாக நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே பாருங்கள், 0 ல் 5 போகாது, 10ல் 5 போச்சுன்னா 5, 9 ல் 2 போச்சுன்னா 7, 9க்கு 8 தான் இருக்குது, 8ல் 6 போச்சுன்னா 2, அப்போ மீதிங்க எவ்வளோ இருக்கும், 6ல் 1 5 போச்சுன்னா 1. அப்போ 1,275. அப்போ வட்டி முட்டைக்கு எவ்வளோ வரும், 1,275. ஓகேவா. நெக்ஸ்ட்டு, ₹8,000 ஆனது 3 ஆண்டுகளில் கூட்டுத்தொகை 9,261 ஆகும், கூட்டு வட்டி வீதம் காண்க. ஓகே, ஸோ அப்போ என்ன கேருங்க, வட்டி வீதம் கேட்குறாங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்குறாங்க. ஸோ அசல் மதிப்பு எவ்வளோ, 8,000, எத்தனை ஆண்டுகள், 3 ஆண்டுகள் எவ்வளோ மாறுதான், 9,261 மாறுது வட்டி வீதம் கேட்குறாங்க. ஓகே, இப்போ வட்டி வீதம் கேட்டாங்கன்னா ரொம்ப சிம்பிள், நீங்கள் எத்தனை ஆண்டுகள்,
மூன்று ஆண்டுகள்னு சொன்னாங்கன்னா கியூப் ரூட் கண்டுபிடிக்கணும். மூன்று ஆண்டுகள்னா கியூப் ரூட் கண்டுபிடிக்கணும், இரண்டு ஆண்டுகள்னா ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். ஓகே, மொத்த தொகை எவ்வளோ? 9261 வகுத்தல் அசல் மதிப்பு எவ்வளோ? 8000 இன்ட்டு மூன்று ஆண்டுகள் சொன்னாங்க அப்படின்னா 300 மேலே போடணும், -100. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணலாம்? அடிக்கலாம். ஓகே பாருங்க, எதை எதை அடிக்கலாம்னு பாருங்க. இல்லை அப்படின்னா டேரெக்டா உங்களை வெளியே எடுக்க முடிஞ்சா நீங்க டேரெக்டா என்ன பண்ணலாம்? வெளியும் நீங்க எடுக்கலாம். ஸோ எப்படி வெளியெடுக்கலாம்னு பாருங்க. ஓகே, 9261. ஓகே, இது கியூபிட் பண்ண எவ்வளவு வரும்? ஓகே, எல்லாத்தையும் கியூபிட் பண்ண போறோம். கியூபிட் பண்ணதுக்கு எவ்வளவு வரும் பாத்தீங்கன்னா 1, 2, 21. இது எவ்வளவு வரும்? 20 இன்ட்டு 300க்கு 100 வெளியெடுக்கலாம். ஓகேவா? ஸோ அப்ப -100 இருக்கு. ஓகே, இப்போ அடிங்க. 1 60 5 20 100. அப்போ 21 × 5 எவ்வளோ வரும்? 105 - 100. அப்போ கழிச்சல வரும் 5%. ஓகேங்களா? ஸோ ஆன்சரோ 5%. ஓகே, அப்போ இங்கே என்ன பண்ணா டைரெக்டாக நம்ம என்ன பண்ணியாச்சு? கியூப் ரூட் பண்ணியாச்சு. ஓகேவா? 9261 கியூப் ரூட் பண்ண எவ்வளோ வரும்? 21. 8000 = 20. 300க்கு 100. ஓகேங்களா? ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்? அப்படியே அடிச்சாச்சு, நம்ம எவ்வளோ ஆன்சர் வரும்? 5% வரும். நெக்ஸ்ட், 12 மாடுகள் ஒரு வயலை 10 நாட்களில் மேய்கிறது, 20 மாடுகள் அதே வயலை எத்தனை நாளில் மேயும்? ஓகே, மாடுகள் அதிகமாயிடுச்சுன்னா ஸோ நாட்கள் என்ன ஆயிரும்? குறைஞ்சுதான் போகும். ஓகே, அப்போ இது என்னது? எதிர்மார்கள். ஓகேவா? இதுவும் ஆட்கள் நாட்கள் மாதிரி தான். ஓகேவா? அப்போ 12 மாடுகள் 10 நாளில் மேயுது, 12 மாடுகள் 10 நாள் மேயுதுன்னா அப்போ 20 மாடுகள் என்ன ஆகும்? குறைந்த நாட்கள் தான் வரும். அப்போ என்ன அது எதிர்மாறல் அப்படின்னா அப்படியே டிவைட் பண்ண வேண்டியதான். 1 0க்கு 1 0, 1 2 2 6 2 12. அப்போ எத்தனை நாள் ஆகும்? 6 நாட்கள் ஆகும். நெக்ஸ்ட், எக்ஸ் இஸ்ட் 4/9 சமம், 3/11 = 5/33 எக்ஸின் மதிப்பை காண்க. ஓகே, இந்த மாதிரி கொஸ்டின் வந்தால் எப்படி ஆன்சர் பண்ணாம? ஸோ சென்ட்ரல் ரெண்டு நம்பரையும் பெருக்கும், ஃபர்ஸ்ட்டு லாஸ்ட்டையும் பெருக்கும், இதான கான்செப்ட். அதே மாதிரி பண்ணுங்க. சென்ட்ரல் ரெண்டு நம்பர் என்ன இருக்கு? 4/9 × 3/11 சமம். ஃபர்ஸ்ட் லாஸ்ட்டையும் பெருக்குனா x × 5/33. இப்போ நமக்கு என்ன தேவை? எக்ஸ் மட்டும்தான் தேவை. அப்போ 5/33 கொண்டு வந்து எப்படி வரும்? தலைகீழ வருமா? 33/5 வரும். ஏன்னா பெருக்கல் இருக்குல்ல, 33 மேலே போயிடும், 5 கீழே வந்துடும். அப்போ என்னாகும்? 4/9 × 3/11 × 33/5 = x. இப்போ அடிக்க, 1 11 11 3 11 33, 1 3 3 3 9, 1 3 3 1 3 3. அப்போ ரிமைனிங் மேல என்ன இருக்கு? 4 கீழே 5. அப்போ எக்ஸ் ஒரு மதிப்பு எனக்கு என்ன வரும்? 4/5 எனக்கு வரும். ஆன்சர் ஆப்ஷன் சி. ரொம்ப சிம்பிள். இந்த மாதிரி விகிதங்கள் வந்தாலே ஃபர்ஸ்ட் சென்ட்ரல் ரெண்டையும் பெருக்கணும், ஃபர்ஸ்ட் லாஸ்ட்டையும் பெருக்கணும். இதை சமப்படுத்தலாம், உங்களுக்கு ஆன்சர் ஈஸியாக வந்துடும். நெக்ஸ்ட், எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஒய், எக்ஸ் கியூப் ஒய் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் கியூப், மீ போவா காண்க. ஓகே பாருங்க, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணி இதை ஃபார்மட்டை மாற்றணும், காரணிகளுக்கு ஏற்ற மாதிரி மாற்றணும். ஓகே, ஃபர்ஸ்ட் இருக்கு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஒய், இதில் எது காமனாக வெளியெடுக்கலாம்? இங்கே எக்ஸ் இருக்கு, இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு, எதை வெளியெடுக்கலாம்? எக்ஸை வெளியெடுக்கலாம். அப்போ எக்ஸை வெளியே எடுத்தாச்சுனா இங்கே ரிமைனிங் என்ன இருக்கும்? எக்ஸ் இருக்கும், ப்ளஸ் இங்கே எக்ஸை வெளியே போச்சு, ரிமைனிங் என்ன இருக்கும்? ஒய் இருக்கும். அப்போ எக்ஸு எக்ஸ் பிளஸ் ஒய். ஓகே, அதே மாதிரி இன்னொரு டைம் என்ன இருக்குது? எக்ஸ் கியூப் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் கியூப். ஓகே, இங்கே எது காமனாக வெளியெடுக்கலாம் பாருங்கள். ஓகேவா? இங்கே எக்ஸ் கியூப் ஒய் ஸ்கொயர் இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் ஒய் கியூப் இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம்? எக்ஸ் ஸ்கொயர், ஓகே, எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் கியூப், அப்போ எக்ஸ் ஸ்கொயரை வெளியெடுக்கலாம். இங்கே ஒய் கியூப் ஒய் ஸ்கொயர் எது வெளியெடுக்கலாம்? ஒய் ஸ்கொயரை வெளியெடுக்கலாம். ஓகேவா? அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் வெளியே எடுத்துட்டோம்னா இங்கே ரிமைனிங் என்ன இருக்கும்? ஒய் ஸ்கொயர் எடுத்தாச்சு, அப்போ எக்ஸ் ஸ்கொயர் எடுத்தோம்னா ரிமைனிங் எக்ஸ் தான் இருக்கும். ப்ளஸ் அடுத்து எக்ஸ் ஸ்கொயர் எடுத்தாச்சு, ஒய் ஸ்கொயர் எடுத்தாச்சு, ரிமைனிங் என்ன இருக்கும்? ஒய் மட்டும்தான் இருக்கும். ஓகே, அவ்வளோதான். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ப்ராக்கெட் எக்ஸ் ப்ளஸ் ஒய், அவ்வளோதான். ஓகே, அப்போ ரெண்டையுமே என்ன பண்ணியாச்சு? நம்ம மாற்றி எழுதியாச்சு. இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? மீ போவா. மீ போ எப்படி கண்டுபிடிப்போம்? பொதுவானதாக இருக்கணும், அடுக்கு சிறியதாக இருக்கணும். ஓகேவா? அப்போ இங்கே எக்ஸு இங்கே எக்ஸ் ஸ்கொயர். ஓகேவா? அப்போ பொதுவாக தானே இருக்குது. அப்போ எக்ஸு எக்ஸ் ஸ்கொயர் எது சின்னது? எக்ஸு தான் எனக்கு சின்னது. ஓகே, அடுத்து ஒய் இங்கே இல்லை, இப்போ இங்கே இருக்கு, நம்ம அதை எடுக்க முடியாது. ஓகே, பொதுவாக இருந்தால் தான் எடுக்க முடியும். எக்ஸ் பொதுவாக இருந்துச்சு, அப்போ சின்னது எக்ஸ்னு போட்டாச்சு. அடுத்து எக்ஸ் ப்ளஸ் ஒய், இது எக்ஸ் ப்ளஸ் ஒய், அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய். அப்போ ஆன்சர் என்ன வரும்?
எக்ஸு எக்ஸ் பிளஸ் ஒய் தான் ஆன்சர். ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷனும் உங்களுக்கு வராமல் இருக்கும். ஓகே, இங்கே என்ன எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஒய் கூட வரலாம், ஏன்னா உள்ளே கொண்டு போனால் அதுவும் நமக்கு என்ன ஆகுது, வர மாதிரி தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இருந்தாலும் பெஸ்ட் நமக்கு ஆன்சர் எக்ஸு எக்ஸ் பிளஸ் ஒய்யே. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு எக்ஸ் பவர் ஃபோர் மைனஸ் ஒன் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் இன் மீ போவா காண்க. ஓகேவா? சிங்கி என்னது மீ போவா தான் கேட்டிருக்காங்க. ஓகே பாருங்க, ஓகே எக்ஸ் பவர் ஃபோர் மைனஸ் ஒன் எப்படி விரிவு எழுதலாம், எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன்னு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்னு. ஓகேங்களா? அதே மாதிரி எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் எப்படி விரிவு எழுதலாம், எக்ஸ் பிளஸ் ஒன்னு எக்ஸ் மைனஸ் ஒன்னு. ஓகே, அதே மாதிரி இங்கே விரிவு எழுதலாம்ல, இப்போ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன் அப்படி வச்சுக்கலாம், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்னா எக்ஸ் பிளஸ் ஒன் எக்ஸ் மைனஸ் ஒன். ஓகே, அப்போ போனது சொன்ன மாதிரி தான், பொதுவானது அடுக்கு சிறியது. எது பொதுவாக இருக்கு, எக்ஸ் பிளஸ் ஒன் எக்ஸ் பிளஸ் ஒன், அப்போ எக்ஸ் பிளஸ் ஒன், எக்ஸ் மைனஸ் ஒன் எக்ஸ் மைனஸ் ஒன், அப்போ எக்ஸ் மைனஸ் ஒன். அப்போ ஆன்சர் அது எக்ஸ் பிளஸ் ஒன் எக்ஸ் மைனஸ் ஒன், ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகே, இதை வேறு எப்படி சொல்லலாம் பார்த்தீங்கன்னா, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்னு சொன்னாலும் சரி தான். ஓகே, அது மாதிரி ஆப்ஷன் எனக்கு இல்லை. ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட்டு ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு ரூபாய் 4500 அசலுக்கு மொத்த தொகை 5000 கிடைத்தால் அதனுடைய தனி வட்டி எனக்கு எவ்வளவு? ஓகேவா? ஸோ அசல் எவ்வளோ, 4500, மொத்த தொகை எவ்வளோ, 5000. அப்போ எனக்கு வட்டி எவ்வளோப்பா கிடைக்கும், 4500 அசல் கொடுத்து 5000 கிடைச்சிச்சு, அப்போ வட்டி எனக்கு எவ்வளோ, 500 ரூபா. வட்டி எனக்கு எவ்வளோ, 500 ரூபா. அதுதான் க்வெஸ்சன் கேட்குறாங்க, சதவீதம் நம்மளுக்கு கேட்க கிடையாது. ஓகேவா? வட்டி எவ்வளோன்னு கேட்டாங்க, வட்டி எனக்கு எவ்வளோ, 500 ரூபா, ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? நெக்ஸ்ட், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன்னு பவர் ஒன்னு பிளஸ் மைனஸ் ஒன் பவர் ஸ்கொயர் பிளஸ் மைனஸ் ஒன் கியூப் பிளஸ் மைனஸ் ஒன் பவர் ஃபோர் பிளஸ் அப் டு 25 உறுப்புகள். ஒய் அப்படின்னா மைனஸ் ஒன் பவர் ஒன் மைனஸ் மைனஸ் ஒன் பவர் ஸ்கொயர் பிளஸ் மைனஸ் ஒன் கியூப் மைனஸ் மைனஸ் ஒன் பவர் ஃபோர் பிளஸ் இதுனா இதுவும் 25 உறுப்புகள். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் என்பது எனக்கு என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன தேவை, எக்ஸ் மதிப்பு தெரிஞ்சுன்னா அதை ஸ்கொயர் பண்ணலாம், ஒய் மதிப்பு தெரிஞ்சுன்னா ஸ்கொயர் பண்ணணும். ஸோ அதை கூட்டி போட்டால் ஆன்சர் இருக்கும். ஓகே, இப்போ எக்ஸை கண்டுபிடிக்கலாம். ஓகே, எக்ஸ் மதிப்பு என்ன இருக்குது, மைனஸ் ஒன் பவர் ஒன்னா என்ன வரும், மைனஸ் ஒன்று. மைனஸ் ஒன்னை ஸ்கொயர் பண்ணோம்னா ப்ளஸ் ஒன்று, அடுத்து மைனஸ் ஒன்று கியூப் பண்ணோம்னா மைனஸ் ஒன்று, மைனஸ் ஒன்று ஃபோர் பண்ணால் ப்ளஸ் ஒன்று. அப்போ எனக்கு உங்களுக்கு என்ன பாருங்க, ஸோ அடுக்கு வந்து ஒற்றைப்படியாக இருந்தால் மைனஸ் ஒன்று வரும், இரட்டைப்படி வந்தால் ப்ளஸ் ஒன்று வரும். ஓகேவா? ஸோ அப்போ என்ன ஆகும், மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன் மைனஸ் ஒன் பிளஸ் ஒன். இதே மாதிரி ஒவ்வொரு இரண்டு உறுப்புக்கும் கேன்சல் ஆகிட்டே வரும். அப்போ என்னாகும், 1, 2, 3, 4, 5, 6 இதே மாதிரி 23, 24 கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் ஒன்றா தான் இருக்கும், 25 மட்டும் ரிமைனிங் உங்களுக்கு இருக்கும். ஓகேவா? ஏன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 இதே மாதிரி போயிட்டு 23, 24 கேன்சல் ஆயிரும். அப்போ 25 மட்டும் டிஃபரன்ஸ் இருக்கும். அப்போ மைனஸ் ஒன்று எடுக்க 25 எவ்வளோ வரும், மைனஸ் ஒன்று. அப்போ எக்ஸ் மதிப்பு எவ்வளோ, மைனஸ் ஒன்று. ஓகே, அடுத்து ஒய், மைனஸ் ஒன் பவர் ஒன்னது மைனஸ் ஒன், மைனஸ் ஒன் பவர் ஸ்கொயர்டு பிளஸ் ஒன்று, பட் வெளியே மைனஸ் ஒன்றுனால மைனஸ் ஒன்று. ஓகே, அடுத்து மைனஸ் ஒன்று கியூப் பண்ணால் மைனஸ் ஒன்று, மைனஸ் ஒன்று ஃபோர் பண்ணால் பிளஸ் ஒன்று, இங்கே வெளியே மைனஸ்னால மைனஸ் ஒன்று. அப்போ ஒவ்வொரு உறுப்பு நமக்கு என்னது வருது, மைனஸ் ஒன்று தான் வந்துக்கிட்டே இருக்கு. மொத்தம் எத்தனை உறுப்பு இருக்குது, அப்போ 25 உறுப்புனா அப்போ மைனஸ் 25 எனக்கு வரும். ஏன்னா ஒவ்வொரு உறுப்புமே மைனஸ் ஒன்று, அப்போ 25 உறுப்புனா மைனஸ் 25. அப்போ உயர் மதிப்பு எவ்வளோ, மைனஸ் 25. நமக்கு என்ன கொஸ்டின் கேட்டாங்க, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர். ஓகே, அப்போ எக்ஸோட மதிப்பு எவ்வளோ, மைனஸ் ஒன்று ஸ்கொயர் பிளஸ் ஒய்யோட மதிப்பு மைனஸ் 25 ஸ்கொயர். அப்போ ஒன்று ஸ்கொயர் பண்ணால் ஒன்று பிளஸ் 25 ஸ்கொயர் பண்ணால் 625. ஸோ அப்போ கூட்டம் எவ்வளோ வரும், 626. ஆன்சர் ஆப்ஷன் சி, 626. நெக்ஸ்ட்டு 3, 6, 9 up to 111 என்ற தொடர் வரிசையில் உள்ள உறுப்புகள் எண்ணிக்கை என்னது? ஓகே, ஃபர்ஸ்ட் இது என்ன தொடர்னு தெரியும், என்ன தொடர், கூட்டுத்தொடர். எப்படி கூட்டுத்தொடர்னு சொல்கிறேன்னா, எனக்கு ஒரே மாதிரி எண்ணிக்கையில் கூட்டிக்கிட்டே போகணும், இல்லை ஒரே மாதிரி எண்ணிக்கையில் கழிச்சிக்கிட்டே போகணும் அப்படின்னா கூட்டுத்தொடர். இங்கே என்ன ஆகுது, ஃபர்ஸ்ட் மூணை கூட்டுறாங்க, அடுத்த மூணை கூட்டுறாங்க, இப்படியே மூணு மூணாக கூட்டிகிட்டே தான் போவாங்க. இது என்னது, அப்போ கூட்டுத்தொடர். ஓகே, அப்போ உறுப்புகளின் எண்ணிக்கை கேட்குறாங்க. அப்போ உறுப்புகளின் எண்ணிக்கை கண்டுபிடிக்கிற ஃபார்முலா,
எல் மைனஸ் ஏ பை டி பிளஸ் ஒன். ஓகே, இந்த கொஸ்டின் கேட்டாலும் நல்லா யாவச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ என்ன பண்ண போனால், லாஸ்ட் நம்பர் வந்து முதல் நம்பரை கழிக்கணும். ஓகேவா? ஸோ லாஸ்ட் நம்பர் என்னது 111, முதல் நம்பர் என்னது 3. ஓகேவா? ஸோ அப்போ லாஸ்ட்லேருந்து முதல் நம்பரை கழிக்கணும், அதாவது 111 3 கழிக்கணும் வகுத்தல். டிங்கிறது நம்ம பார்த்தோன்னா வித்தியாசம் எவ்வளோ கூட்டிகிட்டே போகுது. கூட்டிகிட்டே போச்சுன்னா ப்ளஸ் மதிப்பு, குறைஞ்சிட்டே போச்சுன்னா மைனஸ் மதிப்பு. ஏன்னா கூட்டிகிட்டே தானே போகுது, அப்போ ப்ளஸ். எவ்வளோ கூடுது? 3 கூடுது. அப்போ வித்தியாசம் எனக்கு எவ்வளோ? 3 + 1. ஓகே, இப்போ பாருங்க, 111 3 போச்சுன்னா 108/3 + 1. இப்போ அடிங்க, 1 3 3 3 9, மீதி 1 18 6, அடுத்து 36 1 கூட்டினா 37. அப்போ உறுப்புகள் இன்னைக்கு எவ்வளோ வரும்? 37. நெக்ஸ்ட்டு, ஓர் ஈரிலக்க எண்கள் எண்ணின் இலக்கங்களின் கூடுதல் 9, அந்த எண்ணுடன் 27 கூட்டும் போது இலக்கங்கள் இடம் மாறுகின்றன எனில் அந்த எண் என்னாது? ஓகே, அப்போ மொத்தம் ரெண்டு கண்டிஷன் இருக்கு. ஒன்று என்ன வரணும்? கூடுதல் 9 வரணும். இன்னொன்று 27 கூட்டும் போது அது இடம் மாறணும். ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பார்க்கலாம். இலக்கம் கூடுதல் எவ்வளோ? 9. ஓகேவா? 6 9 கூட்டினு எவ்வளோ வரும்? 15 வரும். அப்போ இந்த ஆப்ஷன் கிடையாது. ஓகேவா? 4 7 கூட்டினா 11. அப்போ இந்த ஆப்ஷன் எனக்கு கிடையாது. 3 6 கூட்டினா 9. அப்போ எனக்கு இது வரும். 6 3 கூட்டினா 9. எனக்கு இதுவும் வரும். அப்போ ரெண்டு ஆப்ஷனுக்கு என்ன, அது கூடுதல் 9 வருது. இப்போ அடுத்து என்ன பண்ணணும்? 27 கூட்டி பார்க்கணும். ஓகேவா? அப்போ 36 - 27 கூட்ட போகிறேன். அப்போ கூட்டினைகள் வரும், 63 வரும். அப்போ 36 - 27 கூட்டும் போது 63 வருது. அப்போ எனக்கு என்ன ஆகுது? இடம் மாறுது. 3 இருக்க இடத்துல 6 6 இடத்துல 3 வருது. அப்போ எந்த கண்டிஷன் கரெக்டாக வர பொருந்தது? ஃபர்ஸ்ட் கண்டிஷன், கூடுதல் 9 வருது, 27 கூட்டும் போது இடமும் மாறுது. அப்போ ஆன்சர் எனக்கு எது கரெக்டு? ஆப்ஷன் செகண்டு தான் கரெக்டு. ஓகேவா? சிப்போ நீங்கள் செக் லாஸ்ட் ஆப்ஷன் உதவி செக் பண்ணி பாருங்கள். 63. ஓகேவா? கூடுதல் 9 வருது, கரெக்டு தான். 63 - 27 கூட்டுங்க. கூட்டினு எவ்வளோ வரும்? 90 வரும். அப்போ 63 - 90 இடம் மாறி இருக்கா? இல்லை. அப்போ எனக்கு இந்த ஆன்சர் வராது. ஓகேவா? ஆன்சர் அது 36. ஓகே, அப்போ கண்டிஷன் கரெக்டாக எது அப்ளை ஆகும் பாருங்க, அதுதான் ஆன்சர் கரெக்டு. நெக்ஸ்ட்டு, சுருக்குக. இங்கே டிஎன்பிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா முன்னாடி இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நிறையவே கேட்பாங்க. சம் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின் அதிகமாக பார்க்கவே இல்லை. இப்போ தான் இந்த மாதிரி கொஸ்டின் பார்க்க ரொம்ப ரொம்ப ஈஸி தான். பாருங்கள், லாஸ்ட்லேருந்து நீங்கள் ஆன்சர் பண்ணு. என்ன பண்ணணும்? லாஸ்ட்லேருந்து ஆன்சர் பண்ணிட்டு போகணும். ஓகே, 81 ஸ்கொயர் ரூட் பண்ண எவ்வளோ வரும்? 9. ஓகே, அப்போ 16 + 9 எவ்வளோ வரும்? 25. அப்போ 25 ஸ்கொயர் பண்ணோம்னா 5. ஓகே, அப்போ 220 + 5 எவ்வளோ வரும்? 225. அப்போ 225 ஸ்கொயர் பண்ணோம்னா 15. ஓகே, இப்போ 49 + 15 கூட்டணம் எவ்வளோ வரும்? 64. அப்போ 64 ஸ்கொயர் பண்ணோம்னா 8. அப்போ ஆன்சர் என்ன வரும்? 8. அவ்வளோதான்ப்பா. ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணுறோம்? லாஸ்ட்லேருந்து ஸ்கொயர் பண்ணிகிட்டே வந்துகிட்டே இருக்கணும். ஸோ அது கூட்ட சொன்னாலும் கூட்டணும், கழிக்க சொன்னால் கழிக்கணும், பெருக்க சொன்னால் பெருக்கணும். ஓகே, அந்த மாதிரி கான்செப்ட் தான். ஓகே, லாஸ்ட்லேருந்து ஃபஸ்ட்டு பண்ணோம், 81 பண்ணால் 9. அப்போ 16 9 கூட்டினா எவ்வளோ வரும்? 25. இந்த மைண்டில் வச்சுக்கொண்டீங்க. 16 9 கூட்டினா 25 ஸ்கொயர் பண்ணால் 5. 220 5 கூட்டினா 225 வெளியே ஸ்கொயர் பண்ணால் 15. 49 5 கூட்டினா 64 ஸ்கொயர் பண்ணால் 8. அப்போ இங்கே என்ன ஆன்சர் வருதோ அதுதான் எனக்கு ஆன்சர். ஆன்சர் வரும் 8. நெக்ஸ்ட்டு, 66 சென்டிமீட்டர் ஸ்கொயர் பரப்பளவு உள்ள ஒரு நாற்கரத்தின் ஒரு மூளை விட்டம் 7 சென்டிமீட்டர் மற்றும் எதிர் உச்சிகளிலிருந்து அம்மூளை விட்டத்திற்கு வரையப்படும் குத்து கோடுகளின் நீளங்கள் 5 சென்டிமீட்டர் மற்றும் 6 சென்டிமீட்டரின் எக்ஸின் மதிப்பு என்ன? ஓகே, அப்போ நாற்கரம் பரப்பளவு கொடுத்துட்டாங்க, மூளை விட்டம் கொடுத்துட்டாங்க, குத்து கோடுகள். ஓகேவா? குத்து கோடுகள் அப்படின்னா உயரம்னு நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேங்களா? அப்போ நாற்கரத்தின் பரப்பு ஃபார்முலா, அரை இன்ட்டு டி இன்ட்டு H1 + H2. ஓகேங்களா? ஸோ பரப்போட மதிப்பு எனக்கு எவ்வளோ? 63. 1/2 இன்ட்டு டி என்னது? மூளை விட்டம். மூளை விட்ட மதிப்பு எவ்வளோ? 7. பிராக்கெட், ஒரு உயரம் வந்து எவ்வளோ? 5. எனக்கு இன்னொரு உயரம் தெரியாது, அப்போ என்னது? எக்ஸ். அது அவங்களே சொல்லிட்டுருக்காங்க, எக்ஸ் தான் வச்சுக்கோன்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்? அப்படியே மாற்றலாம், இல்லைன்னா மேலே மேலே அடிக்கலாம். 1 7 9 7 63. அப்போ 2 9 இருக்குன்னா 18 சமம். அப்போ இங்கே என்ன இருக்குது? 5 + x. நமக்கு தேவைனாது எக்ஸ் தான் தேவை. அப்போ 5 வந்தால் -5. அப்போ 18 5 போச்சுன்னா 13. அப்போ எக்ஸ் மதிப்பு எவ்வளோ? 13. ஆன்சர் ஆப்ஷன் லாஸ்ட்.
நெக்ஸ்ட், ஒரு அலுவலக கட்டிட தரையில் 200 சாய்சதுர வடிவிலான ஓடுகள் பதிக்கப்படுகின்றன. ஓடுகளின் மூலைவிட்டங்களின் அளவுகள் 40 சென்டிமீட்டர், 25 சென்டிமீட்டர் எனில் தரையை மெருகூட்ட சதுர மீட்டருக்கு ₹45 வீதம் மொத்த செலவை காண்க. ஓகேவா, சதுர மீட்டருக்கு தான் சொல்றாங்க, பட் நீங்க என்ன கொடுத்தாங்க, சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ ஓகேவா, அப்ப நீங்க சென்டிமீட்டர் வச்சு பரப்பளவு கண்டுபிடிச்சீங்கன்னா சதுர சென்டிமீட்டர் தான் நம்மளுக்கு கிடைக்கும். பட் நமக்கு என்ன தேவை, சதுர மீட்டர் தான் நமக்கு தேவை. அப்ப என்ன பண்ணணும், சென்டிமீட்டரை மீட்டரா மாத்தணும். ஓகேவா, அப்ப 40 சென்டிமீட்டரை மாத்தின எவ்வளவு வரும், 0.40. ஓகே, 100 வகுக்கணும். ஓகேவா, அப்ப 0.40 மீட்டர். ஸோ அதே மாதிரி 25 சென்டிமீட்டரை 0.25 மீட்டர். ஓகேவா, அப்ப மீட்டர் வச்சு பரப்பு கண்டுபிடிச்சோன்னா சதுர மீட்டர் எனக்கு கிடைக்கும். ஸோ அவ்வளவுதான். ஓகேங்க, என்னது, சாய் சதுர வடிவு தானே. அப்ப சாய் சதுரத்தின் பரப்பு என்ன வரும், அரை இன்ட்டு d1 இன்ட்டு d2. ஓகே, அப்ப அரை இன்ட்டு 0.40 இன்ட்டு 0.25. ஓகே, இப்ப என்ன பண்ணல, அடிங்க, 1 and 2 அடிச்சோம்னா 0.20. அப்ப பெருக்குங்க, ஃபர்ஸ்ட் நம்பரை மட்டும் பெருக்குங்க. ஓகே, 20, 25 பெருக்குன எவ்வளவு வரும், 500. ஓகேவா, அப்ப 4 and 1 வச்சுன்னா 0.050. ஓகேங்களா, 0.05 உங்களுக்கு வரும். இது என்னது, சதுர மீட்டர். ஓகே, இது என்னது, ஒரு ஓட்டுக்கு தான் இந்த பரப்பு. ஓகேவா, இங்க மொத்தம் எனக்கு எத்தனை ஓடு இருக்கு, 200 ஓடுகள் இருக்கு. அப்ப 200 × 0.05 வச்சுக்கோங்க. இப்ப இதை பெருக்குங்க. ஓகே, இப்பயும் முழு நம்பரே பெருக்குங்க, பாயிண்ட்ஸ் அப்புறம் வச்சுக்கலாம். 200 இங்க ஒரு எவ்வளவு இருக்கு, 5. அப்ப 200 × 5 பெருக்குன்னா 1000. அப்ப 1000 வந்து என்ன பண்ணும், 2 நம்பர் பாயிண்ட் வைக்கணும், வச்சா 10. ஓகேவா, அப்ப 10 சதுர மீட்டர். ஓகே, இப்ப பாருங்க, ஒரு சதுர மீட்டருக்கு செலவு எவ்வளவு, 45 ரூபாய். அப்ப மொத்தம் எனக்கு எவ்வளவு இருக்கு, 10 சதுர மீட்டருக்கா. அப்ப 10 × 45 பெருக்கு எவ்வளவு வரும், 450 ரூபாய் எனக்கு வரும். ஓகேங்களா, சோ ஃபர்ஸ்ட் இருந்து உங்களுக்கு சொல்றேன், எனக்கு செலவு வந்து எப்படி பண்றாங்க, சதுர மீட்டர்ல பண்றாங்க. அப்ப எனக்கு என்ன வரும், இந்த அளவுகள் எனக்கு மீட்டர்ல இருக்கணும், பட் சென்டிமீட்டர்ல இருக்கனால என்ன பண்றேன், மீட்டருக்கு மாத்திரேன். அப்ப 40 சென்டிமீட்டர்னா 0.40 மீட்டர், 25 சென்டிமீட்டர்னா 0.25 மீட்டர். அப்ப மீட்டர் வச்சு பரப்பு கண்டுபிடிச்சோம்னா சதுர மீட்டர் எனக்கு கிடைக்கும். ஓகே, அப்ப அரை இன்டு 1 இன்டு 2, அடிச்சல் வருது 0.05 எனக்கு வரும். ஓகே, இது வந்து என்னது, ஒரு ஓட்டுடைய பரப்பு தான் 0.05. எனக்கு மொத்த எத்தனை ஓடுகள் இருக்கு, 200 சாய்சதுர ஓடுகள் இருக்கு. அப்ப 200 × 0.05 பெருக்கினால் வரும், 10 சதுர மீட்டர் வரும். எனக்கு ஒரு சதுர மீட்டருக்கு 45 ரூபாய், அப்ப 10 சதுர மீட்டருக்கு 450 ரூபாய். ஆன்சர் என்ன வரும், ஆப்ஷன் லாஸ்ட். நெக்ஸ்ட், கடனாக வழங்கப்பட்ட அசல் 48,000க்கு 2 ஆண்டுகள் 3 மாத காலத்திற்கு பின் தனி வட்டி மூலம் பெறப்பட்ட மொத்த தொகை 55,560 இருந்தது எனில் வட்டி விதத்தை காண்க. ஓகேவா, சென்னா கொஸ்டின் தனி வட்டி கொஸ்டின் தான். அசல் மதிப்பு எனக்கு எவ்வளோ, 48,000, மொத்த தொகை எவ்வளோ, 55,560. அப்போ வட்டி மட்டும் எனக்கு எவ்வளோ வரும், 7,560. ஓகே, அப்போ காலம் எனக்கு எவ்வளோ இருக்கு, 2 ஆண்டுகள் 3 மாதம். அப்போ நீங்கள் மொத்தமாக மாதங்களாக மாற்றிருங்க, 2 ஆண்டுகள்னா 24 மாதம், இங்கே ஒரு 3 மாதம் எவ்வளோ வரும், 27 மாதம். மாதம்னா கீழே 12 போடணும், அப்போ 27/12 அப்ளை பண்ணும். ஓகே, அப்போ SAC = PNR/100. ஓகே, வட்டி எனக்கு எவ்வளோ, 7,560 சமம் அசல் எவ்வளோ, 48,000 கிலோ 100 போட்டுக்கலாம் இன்ட்டு காலம் எவ்வளோ, 27/12 இன்ட்டு வட்டி வீதம் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ அடிங்க, 2 0 க்கு 2 0, இந்த 1 0 க்கு இந்த 1 0, 1 12 12, 4 12 48. ஓகே, இப்போ அடிங்க, 1 நாங்கு 4 மீதி 3 35ல், 8 நாங்கு 32 மீதி 3 36ல் 9. ஓகே, இப்போ 27 இங்கே எவ்வளோ இருக்குது, 189. இப்போ அடித்தாலும் வரும், 1 27 7 27 189. அப்ப வட்டி வீதம் எவ்வளவு வரும், 7%. ஓகேங்களா, ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட். ஓகே, நெக்ஸ்ட், எத்தனை ஆண்டுகளில் 5,600 ஆண்டுக்கு ஆசம் தனி வட்டி வீதத்தில் 6,720 உயரும். ஓகே, அப்ப தனி வட்டின்னு அவங்களே சொல்லிட்டாங்க, சில கொஸ்டின் சொல்ல மாட்டாங்க. ஓகே, அசல் மதிப்பு 5,600, வட்டி வீதம் 6%, மொத்த தொகை எவ்வளோ, 6,720.
அப்போ வட்டி எனக்கு எவ்வளோ வரும், மொத்த தொகை இந்த அசலை கழிங்க எவ்வளோ வரும், 1120. அப்போ எஸ்ஏஸ் ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை 100. ஓகே, இந்த கொஸ்டினா பலமுறை நம்ம செக் பண்ணியாச்சு. ஓகே, வட்டி எவ்வளோ, 1120, அசல் எவ்வளோ, 5600 இன்ட்டு காலம் எனக்கு தெரியாது, 6% வட்டி வகுத்தல் 100, 2 0க்கு 2 0, 1 56 56, 2 56 112, பின்னாடி 1 0, 3 2 6, 5 2 20. அப்போ 10 இந்த 3 வந்தால் வகுத்தலை போயிடும். இப்போ இதை அடித்தால் வரும், 3 3 9, மீதி 1 வகுத்தல் 3. அப்போ எத்தனை ஆண்டுகளாக, 3 1/3 ஆண்டுகள். ஆன்சர் ஆப்ஷன் லாஸ்ட். நெக்ஸ்ட்டு, ஒரு வகுப்பில் 50 மாணவர்கள் உள்ளனர், ஒரு குறிப்பிட்ட நாளில் 14% வருகை புரியவில்லை எனில் வருகை புரிந்த மாணவர்களின் எண்ணிக்கை எவ்வளோ. ஓகே, இப்போ வருகை புரியாதவங்க எவ்வளோ, 14%, எனக்கு மொத்தம் வந்தாலும் எவ்வளோ, 100%. ஓகே, இப்போ 100%ல 14 எனக்கு வரலையா, அப்போ 100லேருந்து இதை மைனஸ் பண்ணுங்க, எவ்வளோ வரும், 86%. அப்போ 86% என்ன பண்ணியிருப்பாங்க, வந்திருப்பாங்க. அப்போ 86% எவ்வளோன்னு பார்க்கணும். ஓகேவா, அப்போ 86/100 இன்ட்டு மொத்தம் எவ்வளோ வரும், 50 பேர். இப்போ அடிங்க, 1 50 50, 2 50 100, 1 2 2, 43 2 86. அப்போ எத்தனை மாணவர் வந்திருப்பாங்க, 43 மாணவர்கள் வந்திருப்பாங்க, அவ்வளோதான். ஓகேங்களா, ஸோ 14% வரல அப்படின்னா 86% வந்திருப்பாங்க. அப்போ ஆன்சர் வரும், 43. நெக்ஸ்ட்டு, 25 மாணவர்களில் 72% பேர் கணித பாடத்தில் திறமையானவர்கள், கணித பாடத்தில் திறமையற்றோர் எத்தனை பேர். ஓகேவா, மொத்தம் எனக்கு 100%, அந்த 100%ல 72% என்னது, திறமையானவங்க. அப்போ திறமை இல்லாதவங்க எத்தனை பேர், 28%. அப்போ 28/100 இன்ட்டு 25. 1 25 25, 4 25 100, 7 28. அப்ப திறமையற்றோர் எத்தனை பேரு, 7 மாணவர்கள். நெக்ஸ்ட், இரு சார்பக எண்களில் மீச்சியமும் 5005, ஓர் எண் 65 எனில் மற்றொரு எண் என்ன. ஓகேவா, ஓர் எண் மற்றொரு எண் வந்தா என்ன கான்செப்ட், 2 எண்களின் பெருக்கல் பலன் எல்சிஎம் கச்சசிய பெருக்கல் பலனுக்கு சமமாக இருக்கும். ஓகேவா, இதில் ஓர் எண் எனக்கு என்னது, 65 இன்ட்டு இன்னொரு நம்பர் எனக்கு தெரியாது, எல்சிஎம்லோ 5005 இன்ட்டு கச்சசியை கொடுத்துருவாங்களா, கொடுக்கல. பட் என்ன சொல்லுவாங்க, இரு சார்பக எண்கள். ஓகேவா, சார்பக எண்கள்னாலே கச்சசிய எவ்வளோ இருக்கும், 1. ஏன்னா கச்சசிய ஒன்று இருந்தால் தான் அது சார்பக எண்கள். ஓகேங்களா, அப்போ கச்சசிய மதிப்பு எவ்வளோ, 1. இப்போ அப்படியே அடங்கி. ஓகேவா, ஸோ அஞ்சால் அடித்தோம்னா 13 5 65, இங்கே அடித்தோம்னா 1001. ஓகே, டேரெக்டாக 13 அடிங்க, 1 13 13, இங்கே அடித்தோம்னா 7 13 91, மீதி 9 91 7. அப்போ இன்னொரு நம்பருக்கு என்ன வரும், 77. ஆன்சர் ஆப்ஷன் லாஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் க்வெஸ்சன், 48 இன் 42% என்பது எக்ஸின் 64% எனில் எக்ஸின் மதிப்பு காண்க. ஓகே, பாருங்க, 48 இன்னா பெருக்கல், 48% 48/100 சமம், எக்ஸு இன் அப்படின்னா பெருக்கல், 64% 64/100. இப்போ என்ன பண்ணலாம், மேலே மேலே அடிக்கலாம், கீழே கீழே அடிச்சிடலாம். ஓகேவா, அப்போ 100க்கு 100 கேன்சல். ஓகேவா, 3 16 48, 4 16 64. ஓகேவா, 1 4 4 1 4 4, 2 4 8. ஓகே, இப்போ இந்த சைடு ஃபுல்லாக அடி ஆயிடுச்சு. அப்போ எக்ஸு 12 3 இருக்குன்னா 36. அப்போ ஆன்சர் வரும், 36 ஆப்ஷன் லாஸ்ட்டு. ஓகேங்களா, ஸோ அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் கேட்டாங்க, எந்த ஒரு கொஸ்டினுமே கஷ்டம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வந்துச்சுன்னா ஃபுல்லாக மார்க் அடிச்சிருங்க. ஸோ ஒவ்வொரு தேர்லையும் பார்த்தீங்கன்னா சில கொஸ்டின், சில கொஸ்டின் அது 1 இல்லை 2 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஸோ அதுக்கு உங்களுக்கு டைம் கிடைச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஆன்சர் பண்ண முடியும், அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஸோ இந்த வீடியோ எல்லாம் பொறுமையாக பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப நன்றி, தொடர்ந்து கண்டிப்பாக வாட்ச் பண்ணிக்கிட்டீங்க, ஸோ அதுக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ நீங்கள் வாட்ச் பண்ணுறது இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு கண்டிப்பாக தகவல் ஷேர் பண்ணுங்கள். இதுவரைக்கும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண, வீடியோ பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு பில்ஸ் கிளிக் பண்ணுங்கள், லைக் ஷேர் மறக்காமல் பண்ணிடுங்க. நன்றி.